ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். எனக்கு வந்து ப்ரான் வச்சு, அதாவது எறா பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து ப்ரானை மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு நான் 1 கப் ப்ரான் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். முதல்ல ப்ரானை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிச்சம் இருக்க எல்லா ஸ்பைஸ் பவுடர்ஸும் சேர்த்துக்கலாம். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, எல்லாத்தையும் சேர்த்து கையிலே நல்லா பிசைஞ்சிருங்க. அவ்வளோதான், ப்ரானை வந்து எல்லா மசாலா கூட மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே வந்து மூடி போட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. மற்ற பிரியாணி விட ப்ரான் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே மேரினேட் பண்ணி செய்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பிரியாணி பண்ணுறதுக்கு 1 கப் மல்லி புதினா இலை, 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய், 1/4 கப் அளவுக்கு தயிர், தாளிக்கிறதுக்கு 1 பிரியாணி இலை, 5 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பட்டை, 1 கல்பாசி எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 கப் வெங்காயம் மெல்லிசாக நறுக்கினது, அண்ட் 1 கப் தக்காளி. பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்சதும் பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு அதெல்லாம் சேர்த்துக்கலாம். எப்பவுமே இந்த பட்டை ஏலக்காய்லாம் சேர்த்திங்கன்னா அதெல்லாம் நல்லா வெடித்து வாசனை வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போது 1 கப் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்து நல்லா சாஃப்டாக பிங்காக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். பூண்டு பேசி தான் ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ வந்து நான் 1 கப் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து நல்லா குழைய வர வரைக்கும் வதக்கிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த கிரேவி பேஸ்ட் கிரேவி நல்லாயிருக்கும். தக்காளி குழைய வதங்கினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அண்ட் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். காரப்பொடி உப்பு எல்லாமே வந்து நம்ம ப்ரான் மேரினேஷன்லேயே சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போது நான் 1/4 கப் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ப்ரான் வந்து ஊற வச்சு பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரான் வந்து நல்லா ஊறிடுச்சு மசாலாவோட. இப்போ அந்த எறாவை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். ப்ரான் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே நீங்கள் எறாவை வந்து மேரினேட் பண்ணி தான் சேர்க்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட் ஃப்ளேவர் எல்லாமே நல்லாயிருக்கும். ப்ரான் சேர்த்து 3-4 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து ஒன்றா நல்லா திக் கிரேவியாக ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். தண்ணி சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டு நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் 2 கப் அலம்பி வச்சிருக்க அரிசியை சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ வந்து நான் கொஞ்சமா உப்பு மேலே தூவிக்கிறேன். அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க. குக்கரை மூடி வச்சு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். மூணு விசிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி ப்ரான் எல்லாமே கரெக்டாக வெந்திருக்கு. ப்ரான்ஸ்லாம் நல்லா சாஃப்டாக இருக்குது.
அரிசி வந்து உடஞ்சிடாமல் ஜென்டிலாக கிண்டுங்க, நல்லா சூடாக பரிமாறுங்க. ரொம்ப குயிக்கான ஒரு ப்ரான் பிரியாணி இது, ரொம்ப ஈஸியும் கூட. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.